ஹாய் கலிக்காட்டுக்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் பாரஞ்சத செடி இருக்கா? அந்த செடி தினமும் பூக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சின்ன சின்னதாக கேர் எடுத்தீங்க அப்படின்னாவே உங்கள் வீட்டில் செடிகள் வந்துட்டு அருமையாக பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த பாரஞ்சத செடி வந்துட்டு அந்த நுண்ணி தளிர் இருக்கு இல்லைங்களா, நல்லா முளைச்சி வந்துருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்துலேயுமே வந்து மொட்டுக்கள் இருக்குது. ஒரு ரெண்டு ரெண்டு பூக்கள் வந்து எனக்கு தினமுமே வந்து பூத்துக்கிட்டு இருக்கும். பாரஞ்சத செடி அதிகமாக தினமும் பூக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற லாங் வீடியோ கலிக்காட்டு குயில் சேனலில் வரப்போகுது. பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கள்ளிக்காட்டு குயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பூக்கள் வந்து மாலை நேரத்தில் தான் மலரும். மலர்ந்த பூக்களை பறிச்சிருங்க. அதே மாதிரி முதிர்ந்த காய்ந்த மஞ்சள் இலைகள் இருந்தது அப்படின்னா அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த இலைகளை பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லைன்னா நல்ல காய வச்சு நீங்கள் மூடாக்காக பயன்படுத்திக்கலாம், இல்லை கம்போஸ்ட் பின்லையும் நீங்கள் வந்து போட்டுடலாம். இந்த பாரிஜாதம் அதிகமாக தினமும் பூக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற லாங் வீடியோ கள்ளிக்காட்டு குயில் சேனலில் வரப்போகுது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.